அன்பு நேயர்களே, வணக்கம். இந்த பதிவில் தூங்கும்போது தூக்கம், அந்த தூங்கும்போது என்ன செய்ய வேண்டும், தூக்கம் எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றிய ஒரு சில விஷயங்களை நம்முடைய நேயர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளலாம். யாராக இருந்தாலும் சரி, தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. பெரிய முனிவர்கள் இல்லை, ஒரு சாதாரண உயிரினங்கள் எல்லாத்துக்கும் தூக்கம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த தூக்கம் இல்லாவிட்டால் எதுவுமே கிடையாது. உடம்பு அவ்வளோதான், நீங்கள் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துட முடியும், தீர்த்தம் இல்லாமல் கூட கொஞ்சம் நேரம் இருக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் தொலைந்து விட்டால் அவன் தொல்லைகளின் வசப்பட்டு விட்டான் அப்படி என்றுதான் அர்த்தம். அந்த தூக்கம் என்பது அற்புதமான ஒரு மருந்து. அது வந்து நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு, நம்முடைய கவலைகளை மறக்கிறதுக்கு. அது மட்டும் கிடையாது, கவலை மறந்துட்டால் மறுபடியும் எழுந்தால் கவலை வந்துடுமே, ஆனால் அந்த கவலைகளுக்கான தீர்வை கண்டுபிடிப்பது கூட இந்த தூக்கம்தான். தூக்கத்திலே வரக்கூடிய பல விஷயங்கள், பல கனவுகள், இவைகளிலேயே நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் இருக்கும். நம்முடைய மனது வந்து அப்படியே கொந்தளித்து கொண்டே இருக்கக்கூடிய மனது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நிதானமாக தெளிவாக, அந்த தெளிவான ஒரு நிலை வந்து விட்டால் எப்படி இருக்கும்? இப்போ பாருங்கள், ஒரு சாக்கடை இருக்குது, ஒரு அடர்த்தியான விஷயம், அதில் ஒரு பொருள் விழுந்துட்டால் கூட எங்கே விழுந்தது அப்படின்ட்டு தெரியாது. ஆனால் ஒரு கலங்கிய நீர் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னு வச்சுக்கிங்க, அது அமைதிப்படுது, அந்த டர்புலன்ஸ் எல்லாம் அடங்கி அமைதிப்படுது. அமைதிப்பட்டவொடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிந்த நீர் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய அந்த டெபாசிட்ஸ், அந்த ஹார்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அதுதான் முக்கியம். அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் பொழுது நம்ம பார்க்க முடியும் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க. ஓ, இதில் இந்த பொருள் இருக்குது, இதில் இவ்வளோ பொருள் இருக்குது, அங்கே குனிஞ்சால் அதை எடுத்துக்கலாம், இங்கே குனிஞ்சால் இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? மனதும் அதை போல தெளிந்த நிலையிலே வைத்து கொண்டால் நீங்கள் என்ன பிரச்சனை, அது நிஜமாலுமே பிரச்சனையா, அது வெறும் கயிறா பாம்பா, நம்ம பாம்புன்னு நினச்சிக்கிட்டு பயந்துட்டோமா, அல்லது நிஜமாலுமே பாம்பா, அந்த பாம்பை நம்ம எப்படி அற்புறப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தீர்வை நோக்கி நம்ம மிக எளிதாக நகரலாம். பல நேரங்களிலே இந்த தீர்வே இந்த கனவின் மூலமாக கிடைத்துவிடும். எத்தனையோ பெரிய ஆராய்ச்சிகள், எத்தனையோ அறிவியல் வெளிப்பாடுகள், இவைகளெல்லாம் கனவின் மூலமாக கூட தீர்ந்திருக்கின்றன. அதனால் தான் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஒரு விஷயத்தை சொன்னார், நீங்கள் கனவு காணுங்கள், அது செயல் வடிவம் பெறும். இந்த கனவில் வந்து பல கஷ்டமான கனவு வருது, அதனுடைய விளைவு வருது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு விஷயம், அது தனி விஷயம். ஆனால் கனவுகளிலே பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். மனம் அமைதியாகும், மனம் தெளிவாகும், நம்முடைய மொத்த உடம்பு வந்து ஒரு விதமாக வந்து புத்துணர்வு பெறும். நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் பார்த்திங்கன்னா கணத்துக்கு கணம் இறந்து கொண்டே இருக்கிறது, புது செல் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது. நேற்று இருந்த மனிதர்கள் நம்ம கிடையாது, நேற்று இருந்த செல்லெல்லாம் போயிடுச்சு, இன்றைக்கி புது செல். அதனால் நம்ம புதுசு புதுசாக தான் டெய்லி கட்டமைத்து கொண்டே இருக்கிறது நம்முடைய இயற்கை. அதனால் நம்ம இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, இந்த புதுசு கிடைக்குது இல்லையா, அதே மாதிரி சிந்தனையும் மாறணும். உடம்பே புதுசாக போன பிறகு அப்புறம் பழசென்ன? அதனால தான் பாரதி சொல்லும்போது, சென்றது இனி மீளாது மூடரே, நீ சென்றதையே நினைத்து கொண்டு அவசப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு ஒரு பாட்டில் சொன்னார். நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தா கூட நேற்று நேற்று போயிடுச்சு, அது நல்லதோ கெட்டதோ போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இன்றே இப்பொழுதே இது எதுக்காக என்னது? ஆன்மீகத்திலையும் இது தான், நாளைக்கு பூஜை பண்ணிக்கலாம், நாளைக்கு கோயிலுக்கு போகலாம், இந்த வாய்ப்பே கிடைக்காதே. காலன் வருமுன்னே, கண் பஞ்சடையும் முன்னே, பாலுன் கடைவாய் படுமுன்னே, மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே, ஊரார் சுடுமுன்னே, குற்றாலத்தானையே கூறு என்னுட்டு சொன்னார் இல்லையா? யார் சொன்னது? பட்டினத்தார் சொன்னார். ஆனால் நாளைக்குன்னு வச்சுக்காத, இன்றைக்கே உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய். ஒரு ஊருக்கு போகிறோம்னா எவ்வளவு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆன்மா கழிந்து, இந்த சரீரம் கழிந்து நம்ம போகும்போது நமக்கு கூட இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் இல்லையா? அதை பற்றி சிந்தியங்கிறார். இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு தான் தூக்கம். இந்த தூக்கத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். கவலை இருந்தால் தூக்கம் வராது, அது உண்மைதான். கவலை இருந்தால் தூக்கம் வராது, ஆனால் தூங்கிவிட்டால் கவலை இருக்காது. நீங்கள் தூங்குறவனை பாருங்கள், ஏன்னா அதை எவ்வளவு கவலைப்பட்டாலும் ஒரு கட்டத்தில் உடல் சோர்ந்து தூங்கிட்டான்னா இவ்வளவு கவலையோடு இவன் தூங்குறானேன்னுட்டு நமக்கு தெரியாது. எவ்வளவோ பேர் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், ஏன் அவனை தூக்கத்திலே வைக்கிறோம்னா அந்த தொல்லைகள், உடம்பினுடைய தொல்லைகள் நீங்குவதற்காக,
அதனால தான் அவன் செடக்ஷனில் கொடுக்குறோம். இது வந்து கடவுளே நமக்கு கொடுத்த ஒரு செடக்ஷன் தான், ஒரு தூக்கம் தான். அப்படியே ஒரு மயக்கம் வருது இல்லையா, எவ்வளவு நேரம், 24 மணி நேரமா இல்லை 36 மணி நேரம், ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சோர்வை கொடுத்து உங்களுக்கு தள்ளுது. எதுக்காக? மறுபடியும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக. அந்த சோர்வு இல்லையா, நீங்கள் அப்படியே இருந்தால் அந்த சோர்வு அப்படியே ரீட்டைன் ஆகும். பட் அந்த சோர்வில் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா மறுபடியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நீங்கள் விழுகின்ற பொழுது இந்த சோறு முழுக்க நீங்கிவிடும். அப்போ அந்த சோர்வை முழுக்க நீக்குவது ஆற்றலை வளர்ப்பது தூக்கம், அறிவை வளர்ப்பது தூக்கம். இது தூங்குறதுனா சாதாரண ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த அதனால தான் தூக்கம் எங்கிறது நெடில் இருக்குது, தூவன்னா. அந்த தூவன்னா தூணா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும்? தூக்கம் இல்லாவிட்டால், அந்த நெடில் குறைந்து விட்டால் துக்கமாக மாறிவிடும். அப்போ துக்கத்துக்கு ஒரு ரிலீஃப் தான் தூக்கம். கடவுளே அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சத்தஜாம பூஜைக்கு பிறகு பள்ளி அறையில் கொண்டு போய் சேர்க்குறோம், தாலாட்டு பாடி சேர்க்குறோம். பல கோயில்களில் இருக்குது இல்லையா, எதுக்காக அது பண்ணுறோம்? அதனால தான் பெருமாளுக்கே சொல்லும்பொழுது உறங்குவான் போல் யோகு செய்யும் பெருமாள் என்னார். அடுத்து என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கிறதுக்கு தூக்கம் வேணும் நாங்கள். அப்போ தூக்கம் என்பது அவ்வளவு பெரிய விஷயம். அந்த நல்ல தூக்கம் என்பது மென்மையான மருந்து, அதனால் பல வியாதிகள் குணமாகும். குறிப்பாக மனதில் வருகின்ற வியாதி, உடம்பில் வருகின்ற வியாதி, இப்படி வியாதி ரெண்டு விதமாக இருக்குது. இது ரெண்டுமே குணம் ஆகும். தூக்கம் இல்லை, எனக்கு தூக்கமே வரலீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு கெடும், மனசும் கெடும். மனது கெட்டு விட்டாலே தூக்கம் வராது. சரியான நேரத்திலே தூங்க வேண்டும். இரவில் தூங்கி பகலில் வேலை செய்ய வேண்டும். பகலில் தூங்கலாமான்னா ஒரு சிறு ஓய்வு மட்டும்தான் எடுக்கலாமே தவிர, ஒரு 4 hours 5 hours புட்டுகதராக தூங்கிறது தப்பு. அது இரவு தூக்கத்தை கெடுக்கும். பகல் தூக்கம் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு தூக்கம் அல்ல. அதே மாதிரி இந்த பாய் தலையணை, இதை வைத்துக்கொள்ளும் இல்லையே, இது மிகச்சரியாக இருக்க வேண்டும். ரொம்ப உயரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இது அழுக்கில்லாமல் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். தூங்குகின்ற அறையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அசுத்தமும் இருக்கக்கூடாது. தூய்மை, தூய்மைக்கு காசு தேவை கிடையாது, தூய்மையை பராமரிக்க வேண்டும். நல்ல புத்தகங்களை படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல புஸ்தகங்களை படிக்கலாம், அல்லது நல்ல இசையை கேட்கலாம், மெல்லிய இசையை கேட்கலாம். அதை விட்டுட்டு வேறு விஷயங்களையெல்லாம் நம்ம பார்த்து நம்முடைய மனதை வந்து ரொம்ப குழப்பமடைய செய்துவிடக்கூடாது. இதெல்லாம் தூக்கத்திற்கு முன் செய்ய வேண்டிய பல விஷயங்கள். அதே மாதிரி கட்டாயமாக வித்தவுட் ப்ரேயர், நீங்கள் வணங்காமல் காலையில் எப்படி பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்னாலே பூஜை அறைக்கு சென்று நீங்கள் 1-2 நிமிஷம் 3 நிமிடம் நீங்கள் அன்றைய பிரார்த்தனையை நீங்கள் முடியுங்கள். அன்னைக்கு உள்ள பிரார்த்தனையை, அந்த க்ளோசிங் ப்ரேயர் பிஃபோர் கோயிங் டு பெட், நீங்கள் ப்ரேயர் அவசியம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 1-2 நிமிஷமும் 3 நிமிஷமும் உட்கார்ந்தபடியே உங்களுடைய தெய்வத்தை நினைத்து கொண்டு இதுவரை உங்களுக்கு நடந்த அத்தனை நல்ல விஷயங்களுக்காகவும் ஒரு நன்றி பாராட்டி நீங்கள் ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு மென்மையாக நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் அப்படி என்று நினைத்து கொண்டு தூங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் துக்கம் என்பது உங்களுக்கு வரவே வராது.